ஓம் நமச்சிவாய போற்றி ஆதி குருவான தட்சணாமூர்த்தியின் மலர்பாதம் போற்றி ஆதி பராசக்தியின் மலர்பாதம் போற்றி அனைத்து சித்தர்களின் மலர்பாதம் போற்றி என ஈண்ட வாழைத்தாயின் மலர்பாதம் போற்றி ஜெய் போலிநாத் ஜெய் வாழைநாத் ஓம் நமச்சிவாய ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம் நம்ம வர்ம கலையை பற்றி தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அதில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன வர்ம கலைன்னா என்னன்னு பேசிக் பார்க்க போகிறோம் வர்ம வறுமக்கலைன்னா என்னான்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் வறுமக்கலை என்பது நம்ம உடம்புல இருக்க ஒரு நூற்றி எட்டு மையப்புள்ளிகளை குறிக்கக்கூடியது அதை வர்ம வர்ம புள்ளின்னு சொல்லுவாங்க வர்ம தலம்னு கூட சொல்லுவாங்க அந்த நூற்றி எட்டு இடத்துல வந்து அந்த பிராணனான உயிர் சக்தி தங்கி இருந்து நம்ம உடம்புல இருக்க அனைத்து வகையான இயக்கங்களுக்குமே ஒரு மூலப்பொருளாக இருக்குது அப்போ அந்த ஒரு நூற்றி எட்டு இடங்கள் நம்ம உடம்புல அந்த மைய வர்ம பிரம்ம புள்ளின்னு பிரிச்சிருக்காங்க தெரியுங்களா அந்த இடங்கள்ல அது தங்கி அந்த இடங்களுக்கு தகுந்த இயக்கங்களை இயக்கிட்டு இருக்கு இப்போ ஒன்றும் இல்லை நம்ம மூளை தான் நம்மளுக்கு ஆர்டர் போடுது இப்போ நம்ம ஒன்று ஒரு கல்லை எடுத்து குறி வச்சு எரியறோம்னு சொல்லி நம்ம மூளை அதுக்கு மேலே குறி வைக்கிது நம்ம கை கரெக்டாக எரியுது பாருங்க இதுதான் மூளை சொல்கிற இயக்கத்தை இங்கே செய்யறது அப்போ அந்த மூளையில் இருக்கிறது வந்து தஞ்சனன்னு வாய்வுன்னு ஒன்று இருக்கும் அதுதான் வந்து இதுக்கு மெயின்னு சொல்லுவாங்க தனஞ்சன் வாய்வுன்னு தனஞ்சயன் வாயுன்னு சொல்லுவாங்க அந்த வாயு தான் இதுக்கு வந்து மெயின்னு நம்மளுக்கு அதை பற்றி இப்படி பின்னாடி பாட்டு வருவோம் அது மெயினாக வடம்புலிருந்து எல்லா பக்கம் இயக்கம் இது தலையில் இருக்கும் அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னு வச்சிங்களேன் இந்த வருமத்தில் முக்கியமானது இப்போ நான் சொன்னது தான் தனஞ்சயன் வாய்வு வந்து ரொம்பவே முக்கியமானது இது வந்து நம்ம தலையில் இருக்கக்கூடியது இது வந்து அதான் நம்ம முதல் உங்களுக்கு சொன்ன மாதிரி நம்ம மூளை தான் நம்மளுக்கு ஆர்டர் போடக்கூடியது இப்போ நம்ம காலை தூக்கணும்னு சொல்லணும்னா நம்ம மூளை சொல்லணும் அதை செய்யணும் அப்போ நம்ம அந்த நரம்பு வழியாக தான் அது எல்லாமே அந்த ஆர்டர்லாம் போயிட்டுருக்கான் இந்த நம்ம இந்த வறும புள்ளிகள்லேயே நம்ம பார்க்குறதுலேயே வந்து இந்த வர்மக்களுக்கு வறுமங்களுக்கு தலைவர் வந்து யாருன்னு சொல்லணும்னா தனஞ்செயன் வாயு தான் வந்து தனஞ்செயன் வா வாயுன்னு சொல்லுவாங்க அதை வந்து வ தனஞ்செயன் வர் வர்ம புள்ளின்னு சொல்லுவாங்க நம்ம இப்போ இதை வாயுகளை ஃபஸ்ட்டு தான் பார்க்குறோம் இது வந்து வர்ம புள்ளியாக பின்னாடி பார்ப்போம் அப்போ அந்த தனஞ்சயன் வாயு வந்து இதுக்கு வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட் இந்த வர்ம புள்ளியிலே அது வந்து வெரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா இது தலையில் இருக்கக்கூடியது இது மூலியமாக தான் நம்மளுக்கு உடம்புக்கு அனைத்து வகையான இயக்கங்களுக்கும் ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி வச்சுக்கோங்க இது இந்த வர்மத்தை வந்து இருந்துட்டு நம்ம ஒரு ஆர்டர் போடுற மாதிரி இப்போ தலை சொல்கிற வேலையே இது சே தலையில் நம்ம மூளை தான் நம்மளுக்கு ஆர்ட்ரு போடுது அந்த செயலை வந்து நம்ம உடம்பை அனைத்து செயலுமே செய்யணுமே கால் தூக்குனா தூக்கணும் கை அங்கே போகணும் போகணும் கிட்டே வரணும்னா உங்கள் மூளை சொல்கிறது உடனே உடனே செய்கிறது இது வழியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது அப்போ அது வந்து மெயின் இப்போ இந்த வர்மம்னா என்னான்னு பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் இது ரெண்டு ரெண்டே வாரத்தில் சொல்லி முடிச்சலாம் வறுமை கலைன்னா என்னான்னு ஆனால் அதை வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி தெளிவாக சொல்லணும்னா இன்னும் நான் இன்னும் நிறையா இருக்குது சொல்கிறேன் எப்படின்னா அந்த வ வந்து வெளியே தெரியாத ஒரு சூட்சமமான ஆற்றல் இந்த நூற்றி எட்டு மைய புள்ளியுமே அங்கே தான் பிராணன் இருந்து அதை இயக்கிட்டு இருக்குது அது சீராக இருந்தால் உடம்பு நல்லா இருக்கும் சீர் இல்லாட்டி உடம்பு கட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரே வாரத்தில் முடிச்சு போயிட்டு போயிடலாம் அந்த இடத்துல இயக்கினா சரியாக இருக்குது அது சரி பண்ணிடலாம் அப்படின்னு ஆனால் அதை நம்ம ஒரு தெளிவாக டீட்டெயிலாக பார்க்கணும்னா ஃபுல்லாக பார்த்துருவோம் அப்போ தான் உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும் அதை பற்றின புரிதல் ஆனால் அது வந்து எப்படின்னா இந்த நாடி நரம்பு எலும்பு தசை இந்த தம்பனி இந்த மாதிரி இடங்கள்லாம் இருந்து இந்த பிராணன் இருந்து அந்த இயக்கத்தை இயக்கத்தை அதிகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதை வர்மம் வறுமம் வந்து என்னன்னா ஒரு இடத்த பாதிக்கப்பட்டுருச்சுன்னு வச்சுங்களேன் அந்த பாதிக்கப்பட்ட உறுப்பு சம்பந்தப்பட்ட உறுப்பு இப்போ ஒரு இடம் பாதிக்கப்பட்டுருச்சுன்னா அந்த சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய வர்மத்தை இயக்கணும்னா அது கரெக்டான முறையில அழுத்தம் குடிச்சு அது கரெக்டான முறையில் இயக்கணம்னா அந்த இடம் வந்து சரியா போயிடும் எப்படியோ அந்த இடத்துல நோய் உங்களுக்கு புரியுதுங்களா வறுமத்தால் பாதிக்கப்பட்டிருக்குறாங்க வறுமம்னு கிடையாது ஒரு இடத்துல உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை எடுப்பு ஏற்பட்டுருக்கு அந்த பிரச்சனை எந்த இடத்துல ஏற்பட்டுருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்புல அந்த வர்மத்தை பிடிச்சி இயக்கணும்னா உங்களுக்கு அந்த நோய் பூரா சரியாக போகும் அந்த வ இதுதான் அந்த வருமத்தோட மெயின் அந்த நோய் உங்களுக்கு சரியாக போகிறதுக்கான வாய்ப்பு எப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள ரத்தம் தான் சீராக பாஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்போ அந்த உங்களுக்கு தேவையான உடம்புல எந்த இடத்துக்கு எந்த வகையான எனர்ஜி தேவையோ அது ரத்தத்து மூலியமாக தான் போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கும் அப்போ இந்த அந்த இடங்களில் பாதிக்கப்பட்டிருக்கப்ப அந்த இடத்துல இரத்த ஓட்டம் சீராக இருக்காது அந்த இடத்துக்கு எல்லாம் அந்த உயிர் செத்திங்கிற பிராணனோட இதுவும் வந்து கரெக்டாக இருக்காது அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து கரெக்டாக அது வந்து கரெக்டாக அந்த இடத்துல ஒரு மைய புள்ளியை பார்த்து அந்த வறுமை புள்ளியை பார்த்து நம்ம கரெக்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறப்ப அது கரெக்டாக அந்த இடத்துல போய் சீராக பாய்ஞ்சிட்டு வரப்போ உங்களுக்கு அந்த இடத்துல இருக்க நோய் அனைத்துமே சரியாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இதுதான் அந்த வர்மத்தோட மெயின்னு அடுத்து பார்த்திங்கன்னா அது உள் மருந்தாகவும் கொடுப்பாங்க வர்மங்கிறது ப ஃபஸ்ட்டு ரெண்டாவது அந்த நோயோட நிலமையை பொறுத்து உள் மருந்தாகவும் வெளி மருந்தாகவும் உள் மருந்துனால் உங்களுக்கு அந்த மருந்து தண்ணியில் கரைச்சி குடிக்கிறது மருந்தை உருட்டி மிழுங்க சொல்கிறது அந்த மாதிரி வகை வெளியே வெளியே தடை வருது பூசுறது இதெல்லாம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்களா பத்து போடுறது நீகி விடுறது தயலங்கள் ரெடி பண்ணி அந்த இதுக்கு தகுந்தாப்பில் தயலங்களை ரெடி பண்ணி பூசி விடுறது அந்த மாதிரி அந்த மாதிரி அமைப்புகள் இப்போ இந்த வர்ம பாதிப்பு எப்படி ஏற்படுன்னு சொல்லி பார்க்கப்போம் அதுவும் இந்த பேசிக்கிலே பார்த்துருவோம் வர்ம பாதிப்பு அந்த இடங்களை எப்படி பாதிப்பு உடம்புல பாதிப்புன்னே வச்சுக்கோங்க வர்ம புள்ளிகள் பாதிப்புன்னு கிடையாது உடம்புல பாதிப்பு ஏற்படுது அந்த வறுமம் சம்மந்தப்பட்டு தானே அப்போ எந்த இடத்துல பாதிப்பு ஏற்பட்டாலும் அதுக்கு இன்னும் ஒரு வருமம் இருக்குது அதை ஏற்கிறப்ப சரியாக போகும் அப்போ அந்த வறுமை பாதிக்கப்படுறப்ப எப்படின்னு பார்த்தீங்கன்னா அழுத்த அளவுகள் அந்த வர்மத்தில் ஏற்படக்கூடிய அழுத்த அளவுகள் வந்து வி வித்தியாசப்படுறது அந்த வறுமை புள்ளி மேலே அழுத்தங்கள் அதிகமாக ஏற்பட்டு பிரச்சனை அடுத்த தின்ன அந்த அழுத்தத்தோட வி விகிதம் சொல்லுவாங்க பாருங்கள் கூடுறது குறையிறது அதுவுமே சிக்கல் அடுத்து பார்த்துட்டிங்கன்னு வச்சுங்களேன் இந்த வர்ம புள்ளி சந்திக்கிற இடத்துல பிராணன் ஒடுங்கி போயிடுறது புரியுதுமாக அந்த அந்த இடத்துல பிராண சக்திங்கிற உயிர் சக்தி ஓட்ட உயிர் ஓட்டம்னு சொல்லுவோம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் அது வந்து சீராக போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கணும் அது வந்து அந்த இடத்துல தடைப்பட்டு நிற்கிறது அந்த அதோட அந்த பிராணனோட ஒடுக்கத்தோட நிலைமையை பொறுத்து தான் அந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்கா இல்லைங்கிறது இது வந்து நம்ம உடலுக்குள்ளேயே நடக்கிறது நம்மளோட அசைவுகளை வெளியே தெரியாமல் இருக்கிறது அடுத்து பார்த்துட்டிங்கன்னு வச்சுங்களேன் விபத்து விபத்து ஏற்பட்டுருச்சுன்னா அதெல்லாம் ஒன்றும் தவிர்க்க முடியாத தானே விபத்து ஏற்பட்டுச்சுன்னா அந்த இடங்கள் பாதிக்கப்படுறது அடுத்து வந்து தாக்குதல் அந்த தாக்குதல் வந்து அந்த தெரிஞ்சு அடிபடுறது தெரிய தெரிஞ்சு அந்த இடத்துல அடிப்ப அடிக்கிறவங்களும் இருக்காங்க வருமம் தெரிஞ்சு இதை யாரும் யாரும் அடிக்க மாட்டாங்க ஏன்னா வருமத்தில் ஒரு மெயின் இது வந்து மறைமுகமாக வச்சிருந்ததுலேயும் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது ஏன்னா இந்த இடத்த பார்த்தா அடிச்சோம்னு வைங்களே ஒன்றும் சில இடங்கள்லாம் இருக்குது அந்த இடத்துல ஒரே அடி ஆளை ஆறு மாதத்தில் அவுட்டு ஆளை காலி வெண்டிட்டு போயிடலாம் ஆறு மாதங்கிறது அதிகபட்சம் அது கம்மியாகவே ஆளை போட்டு தள்ளுற மாதிரி வரும் இடங்கள்லாம் இருக்குது அந்த இடத்த போட்டு அடிக்க வேணாம் அந்த இந்தியன் பணம் பார்த்துருப்பீங்க பாருங்கள் பாருங்க ரெண்டு வரல வச்சு அந்த இடத்துல குத்தி திருப்பி விட்டோம்னா போதும் ஜோலி முடிஞ்சிச்சு ஏன் ஜத்தாங்கிறத கண்டுபிடிக்க கூட முடியாது அந்த மாதிரி ஒரு இது தற்காப்பு கலையில் இது இருக்குது ஆனால் எப்படி சொல்கிறது இதை கற்றுக்கிட்டு உயிர் போகும் அப்படிங்கிற பட்சத்துக்கு மட்டும்தான் நீ அவன் உயிர் எடுக்கிறதுக்கு நீ பயன்படுத்தி ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் தான் இதை நீங்கள் பயன்படுத்தணுமே தவிர தப்பான இதுக்கு பயன்படுத்த நம்ம அந்த இதை சொல்கிறதுக்கு மேக்ஸிமம் நான் சொல்லிட மாட்டோம் ஏன்னா இந்த டீனேஜ் பெரியவங்க யாரும் பண்ணிட மாட்டாங்க இந்த டீனேஜ் பசங்க ஒரு பதினஞ்சு வயசுலேருந்து ஒரு இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் இருக்க டீனேஜ் பசங்களை பார்த்தீங்கன்னா இதை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன சண்டை சத்து அங்கேனா தான் அடிக்கிறதுக்கு கூசாமல் அதை செஞ்சு போட்டு போயிடுவாங்க அப்போ அது மிகப்பெரிய பெரிய விளைவுகளை ஏற்படுத்தி விட்டு போயிடும் அப்போ அந்த மாதிரி வி விபத்தில் அடுத்து வந்து அந்த இடத்துல ஏதோ ஒரு தாக்குதலில் ஏதோ ஒரு சண்டையில் உங்களுக்கு அடிவட்டுருது அடுத்து வந்துன்னா அந்த முறை தவறுன வாழ்க்கை முறை அது எல்லாம் எக்ஸாம்பிள் ஆயிரம் சொல்லலாம் அந்த முறை தவறுனா முறை தவறிய வாழ்க்கை முறை அடுத்து முறை தவறிய உணவு பழக்க வழக்கம் உங்களுக்கு புரியுதுங்களா அடுத்து வந்து சக்திக்கு மீறின வேலையை செய்கிறது சத்திக்கு மீறின வேலைனாக்க வேறு எதையும் தப்பான்னு சொல்லி உழைப்பு மனிதனுக்கு இவ்வளோ தான் உழைக்கணுங்கிறது பிரபஞ்சத்தோடு ஒன்றி வாழ தெரிஞ்சவன் தான் புத்திசாலி இந்த பூமியில் இருக்க அத்தனை ஜீவனமே மனிதனை தவிர பிரபஞ்சத்தோடு ஒன்றி தான் வாழுது காலையில் அஞ்சு மணி ஆனால் ஆறு மணி ஆனால் அத்தனை காக்கா குருவி அத்தனை ஜீவராசியும் எந்திரிச்சு கிளம்பிடும் அதுக்கு தேவை உணவு அதை ரெடி பண்ணிக்கிறதுக்காக சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே ஆச்சுன்னா ஒன்றையும் பார்க்க முடியாது அது வாட்டுக்கு அதை இரிப்பதுக்கு போயிடுவேன் நம்ம தான் வந்து காசு தான் மூளைப்பொருள் நினச்சிக்கிட்டு நைட்டும் பகலும் போட்டுக்கிட்டு நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் சுற்றிக்கிட்டு திடறான் எதுக்கு சுற்றுரோம்னே தெரியல காசு அதுதான் காசு பொருள் ஆகி போச்சு அது வந்து உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது என்கிட்ட எவ்வளோ இருக்குங்கிற போட்டி ஆகி போச்சு அதான் வாழ்க்கையாக மாறிப்போச்சு நம்ம என்ன செய்ய முடியும் அது மேலே ஒன்றும் செய்ய முடியாது காலம் அப்படி ஆகி போச்சு இருக்கவங்களும் அப்படி தான் போயிட்டுருக்காங்க அதுக்கு நம்ம ஒன்றுமே செஞ்சிட முடியாது அதை விட்டுருவோம் நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த சக்திக்கு மீறின வேலை அதை வந்து நம்மளுக்கு பணத்துக்காக நம்ம வாழக்கூடாது நம்ம தேவைக்காக தான் பணங்கிறது மனிதன் வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது ஏன்னா மனிதன் வந்து தன் வாழ்க்கையை தன்னோடையே வச்சுக்கணும் வேறு யார் கூடயும் எப்போ கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறோனோ அன்றைக்கே அவனுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருது உன் வாழ்க்கை என்னமோ அதை வாழு உன் தேவைகள் என்னமோ பூர்த்தி செஞ்சுக்க உல சந் வேறு சிந்தி உல கரெக்டாக உனக்கு ஒரு நோய் நொடிகள் வராது இரு ஆயிரம் பித்தலாட்டம் பண்ணி போய் சொல்லி சேர்க்குற சொத்துலாம் எவனுக்குமே நினைச்சாது அது வந்து காலப்போக்கில் உங்களுக்கே ஒரு ஐம்பது வயசு ஆகிறப்ப புரிய ஆரம்பிக்கும் ஐம்பது வயசுக்கு அப்புறம் புரிஞ்சா என்ன என்ன அடுத்து பார்த்திங்கன்னா இதுதான் பெரிய ரொம்ப ஒரு இதனால் தவிர்க்கவே முடியாத ஒரு பிரச்சனை கோள்கள் கொடுக்குறது நோயை உங்களுக்கு ஆறாம் பிட்டு ஆறாம் பீட்டு அதிபதி தசாபத்தி நடத்தினாலோ இல்லை ஏதோ ஒரு கோள்கள் ஆறாமிட்டை பார்வை செய்கிற கோளோட தசா புத்தி நடந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நோய்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ நோய் ஏற்பட்டால் அந்த வர்மம் பாதிக்கும் அந்த வர்மம் பாதிச்சினாலே இப்போ உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுறது தானே அமைப்பு அப்போ அந்த மாதிரி அதை நம்ம வந்து ஒன்றும் பெரிய பெரிய அளவில் செஞ்சு ச சமாளிக்க முடியாது ஆனால் ச எப்படி ஒரு கோல் நோயை வந்து கொடுக்கணுன்னு வந்துருச்சுன்னா அது அந்த டைம் முடிகிற வரைக்கும் அது கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் அது வரைக்கும் நம்ம எப்படின்னா அதுவும் தப்பிச்சுக்கலாம் கொஞ்சமாக சிம்டம்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்போ அது சிவியராக இருக்கிறதுக்குன்னு இப்போ கோள்கள் வந்து ஒன்று கொடுத்து போட்டு ஒன்று அடிச்சுன்னு ஒறுக்க போகுதுன்னா அது சிவியராக போட்டு அடிக்கிற வழக்கு மொத்தம் ஒன்பது கோள்கள் இருக்குல்ல ஏதாவது உங்களை உங்களை காப்பாற்றி விடும் அப்படியே நிறையா இருக்குது அதுக்கு மேலே நிறையா இருக்குது நம்ம அதை வச்சும் பார்க்கலாம் அப்போ நம்ம அந்த வருமத்தை பயன்படுத்தியும் கொஞ்சம் அந்த நோயினோட தாக்கத்தை குறைச்சிக்கலாம் அப்போ ஃபுல்லாக ஃபுல்லாக நம்ம கிரகம் கிரகம் கொடுக்குதுன்னா அது முழுசாக எப்போ மாறுதோ அது வரைக்கும் நம்மளை விடாது அது வரைக்கும் நம்ம அந்த நோய் வாய்ப்பில் தான் இருந்தாங்கன்னா அதுலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் கொஞ்சமே தவிர தப்பி முழுசாலாம் தப்பிக்க முடியாது லைட்டாக தப்பிச்சுக்கலாம் நம்மளை நம்மளே கொஞ்சம் கொஞ்சம் தற்காத்துக்கலாம் அந்த நோயிலேருந்து அந்த மாதிரி தான் அந்த கிரகம் கொடுக்குறதுலேருந்துலாம் அடுத்து கிரகத்தோட அமைப்பு நோயே வராது இது உச்சக்கட்ட உண்மை உங்களுக்கு பாதிக்கப்படணும் உனக்கு நோய் வரணும்னு உன் தலையில் எழுதியிருக்கு உனக்கு ஆறாமடுத்த அதிபதி ருணரோக சத்ருஸ்தானம் அந்த அதிபதி வந்து அந்த இடத்துல கோள்களோட பார்வை இருக்கிற கோள்களோட தசா புத்தியோ அந்த இடத்த பார்க்கக்கூடிய கோள்களோட தசா புத்தியோ இல்லை அந்த வீட்டு அதிபதியோ தசா புத்தியோ நடத்தினா ஆரம்பிட்டு அதிபதியோ தசாபுத்தி நடத்தினா உனக்கு நோய் நொடி வந்து தான் தீரும் உடம்புல இருக்கிற அந்த இதில் வாதம் பித்தம் கவம்லாம் தன்னால் சீறு கட்டு போயிடும் சீர்கட்டு போச்சுனாக்கும் நோய் தன்னால் வர ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவை அதை தான் சொல்லுவாங்க மூணு மாடியில் வந்து குதிச்சவன் ஒரு அடியும் பட்டிருக்காது சும்மா தடிக்கு விழுந்தவன் செத்து போயிட்டாங்கிற மாதிரி கதை தான் இருக்கும் இதெல்லாம் நிஜமாக தானே அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்போ நம்ம அதாவது இது வந்து ஏற்படுறதுக்கான பார்த்துட்டோம் அதான் வந்து எப்படி சொல்லிட்டிங்கன்னா அடுத்து வந்து எப்படி அடுத்து என்ன என்ன பார்த்தோம்னா இந்த வரும பாதிப்பு இருக்குது பாருங்கள் சம்மந்தப்பட்ட இடத்துல வந்துட்டு அந்த கரெக்டான மையப்புள்ளியை பார்த்து இயக்குறப்ப நம்மளுக்கு சரியாக போயிடும் ஆனால் அந்த வரும இடத்துல பாதிக்கப்பட்டுச்சுன்னு வைங்களேன் அந்த சம்மந்தப்பட்ட இடத்துல மட்டும்தான் நோய் வருமானு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம சொன்ன பாருங்கள் அந்த விபத்து தாக்குதல் அடுத்து பண்ண முறை தவறிய வாழ்க்கை அடுத்த முறை முறைவர உணவு பழக்க வழக்கம் சக்திக்கு மீறின செயல் அப்புறம் இந்த மாதிரி வேலைகளில் வந்து நம்மளுக்கு செஞ்சு அந்த இடம் பாதிக்கப்பட்டுருச்சுன்னா அந்த இடத்த மட்டும் இல்லாமல் அதுக்கு சம்மந்தம் சம்மந்தம் இல்லாத இடத்துலையும் நோயை கொடுக்கும் அது ஒன்றும் இருக்குது இப்போ இந்த இடத்துல அடிபட்டுருச்சு எனக்கு இந்த இடத்துக்குள்ளே தான் பிரச்சனை வரும்னு நினச்சிங்கனாங்க அதுக்கு மேலேயும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே சாத்தியக்கூறு அதிகமாகவே இருக்குது இப்போ நம்ம உடம்புல வந்துட்டு மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம உடம்புல வந்து மெயினாக வந்து பார்த்துட்டிங்கன்னா மூணு வந்து ரொம்ப முக்கியமானது இதை பற்றி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு இதை பற்றின புரிதல் ஓரளவுக்கு எல்லாத்துக்குமே இருந்திருக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வாதம் பித்தம் கவம் இந்த மூணுமே உடம்பில் சீராக இருந்தால் தான் உங்கள் உடம்பு சீராக இருக்குன்னு அர்த்தம் இந்த வாதம் பித்தம் கவம் வந்து கூடுனாலும் பிரச்சனை குறைஞ்சாலும் பிரச்சனை அப்போ கூடவும் குறையாது கூடவும் கூடாது குறையவும் கூடாது உங்களுக்கு புரியுதுங்களா அப்போ இது ரொம்பவே முக்கியமானது இந்த மூணு தான் வந்துட்டு எப்படி சொல்கிறது உடலுக்கு வந்து நோய் உடல் நம்ம உடம்பு வந்து நம்ம சூதானமாக இருக்குது நல்லா இருக்குங்கிறது இது மூணு சரியாக இருக்கிறத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அப்போ இந்த மூணோட இயக்கம் வந்துமே ரொம்ப முக்கியமானது இப்போ இந்த மூணுமே வந்து தச வாயுகள் எனப்படும் பத்து வாயுகளோட இயக்கத்தால் தான் இது வந்து இப்போ இது வந்து எப்படின்னா இது மூ இந்த மூணு வாதம் பித்தம் கவம் இது மூணு இருக்குது தெரியுங்களா இந்த மூணையும் இயக்கக்கூடியது வந்து மெயினாக பத்து வாயுகள் அப்போ அந்த மெயினாக இருக்கக்கூடிய பத்து வாயுகள் எதுன்னு பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தசவாயுகள்னு சொல்லுவாங்க அந்த தசவாயுகள் எத்தனைன்னு பார்த்துட்டிங்கன்னா பத்து அந்த பத்து என்னென்னு பார்ப்போம் அதில் ஒரு மூணு மெயினானது பத்து ஃபஸ்ட்டு என்னென்னு பார்ப்போம் இந்த பிராணவாயு ஃபஸ்ட்டு பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன் பிராணவாயு அடுத்து அபான வாயு அடுத்து உதானவாயு உதானன் வாயு அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க வியானன் வாயு அடுத்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் சமானன் வாயு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மொதல் சொன்னேன் பாருங்கள் தனஞ்சயன் வாய்வு மண்டையில் இருக்கக்கூடியது இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களே பிராண வாயு அபானன் வாய்வு தனஞ்சன் வாயு இது மூணுமே இந்த வா மூணு வாயுமே ரொம்ப முக்கியமான வாய்வு இது வர்மங்களை பார்க்குறப்ப இந்த மூணு வாயுமே ரொம்பவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது வெரி வெரி இம்பார்ட்டன் சொல்லக்கூடிய இந்த மூணு வாயுமே இதை பற்றி நான் தனியாக ஒன்று வீ வீடியோ போடுவோம் ஏன்னா பஸ்டந்தே கூட பார்த்துருவோம் பிராணன் வாயு அடுத்து வச்சு வச்சுங்களேன் அபானன் வாய்வு அடுத்து பார்த்தீங்கன்னா உதானன் வாயு அடுத்து வியாழன் வாய்வு வியாணன் வாய்வு அடுத்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் சமணன் வாய்வு அடுத்து தனஞ்சன் வாய்வு அடுத்து வந்து நாகன் வாய்வு அடுத்து வந்து சடன் சடமன் வாய்வு அடுத்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் கிருகரன் வாய்வு அடுத்து வந்து தேவதன் வாய்வு இந்த பத்து வாய்வுமே உடம்புக்கு ரொம்ப முக்கியமானது இதுதான் இந்த உடந்த பத்து வாய்வு தான் உடம்புல சமநிலையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது இந்த பத்து வாயு தான் இந்த வாதம் பித்தம் கவங்களை இயக்கக்கூடியது இப்போ இந்த பத்துமே உங்கள் உடம்புல சமமாக இருக்கிறங்க பட்சத்தில் உங்கள் உடம்பு வந்து சீராக இருக்கும் இந்த பத்து வாயுகளும் சமநிலை இல்லாமல் இருந்துச்சுனாலும் உடம்புக்கு சீ பிரச்சனை தான் ஏற்படும் இப்போ இந்த பத்து வாயு தான் உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை ஓட்டங்களுக்குமே இயக்கங்களுக்குமே செயல்பாட்டுக்கும் நம்ம உடம்போட இயக்கத்துக்கும் செயல்பாட்டுக்கும் அடிப்படையான மூலப்பொருளாக விலங்கு மூல காரணமாக இருக்கக்கூடியது இந்த பத்து வாயுகள் தான் இந்த பத்து வாயுமே சமநிலையான இயக்கத்தில் இல்லைன்னு வச்சுக்கோங்களே அதோட இருப்பிடத்தில் வந்து சமநிலையாமல் சமநிலை இல்லாமல் அதோட இயல்பான இருப்பிடத்தில் சரியான நிலைமையில இல்லாமல் இயக்கமும் சரியாக இல்லாமல் இருந்துச்சுன்னு இங்கே உங்களுக்கு இந்த வாதம் பித்தம் கபம் வந்து பிரச்சனை ஏதாவது எது எந்த இடத்துல எந்த வாய்வு வந்து டேமேஜ் ஆகுதோ அது சீராக இயங்கலையோ அப்பக்க வாதம் கவம் இது எந்த வாய்வு அதோட மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து அந்த இடம் உங்களுக்கு அந்த வாதமோ பித்தமோ ஏதோ ஒன்று கூடவோ குறையும் நோய் தன்னால் வர ஆரம்பிச்சிடும் தன்னால் வர ஆரம்பிச்சிரும் அப்போ அது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா அதோடு அதோட இயல்பான இடத்துல அது கரெக்டாக இருக்கணும் அந்த வாயு அதோட இயல்பான இடத்துல கரெக்டாக இருக்கணும் இயல்பாகவே கரெக்டாக இயங்கிட்டு இருக்கணும் அதோடய இயக்கப்போக்கும் கரெக்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இது கரெக்டாக இருந்தால் ரொம்ப முக்கியமானது இப்படி தான் இருக்கணும் அப்படி இருந்தால் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த இந்த பத்து வாயுகளின் ஓட்டம் தான் உடம்புல உயிர் ஓட்டம்னு சொல்லுவாங்க அப்போ இந்த பிராணன் ஓட்டம் அப்போ இது உடம்பு ஃபுல்லாக சீராக பாஞ்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம அந்த பிராணன் வாயுங்கிறது வந்து இந்த மாதிரி பிரிஞ்சு ஃபுல்லாக பாஞ்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம உடம்பு ஃபுல்லாக அந்த பிராணசக்தி போயிட்டு போய்ட்டு வரங்கிறப்ப தான் நம்ம உடம்புல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கும் ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வர்மம்னா என்னென்னு ஒரு பேசிக் தெரிஞ்சவங்க நினைக்கிறேன் நம்ம அடுத்தடுத்து கலையை முழுசாக பார்த்து முடிச்சிடுவோம் அது உங்களுக்கு மிகப்பெரிய இம்பார்ட்டனாக இருக்கும் ஏன்னா நோய் நோய் நொடிக்கு மருந்து மாத்திரை எதுவுமே இல்லாமல் ஆரம்பகட்ட காலத்தில் வெறும் காலை பிடிச்சி ஒரு இடத்துல லைட்டை அழுத்தம் கொடுத்தே சரி பண்ணிட முடியுமா அப்படிங்கிறது இந்த உலகத்தில் இன்றைக்கி அந்த காலத்தில் இருந்தது தான் இன்றைக்கி யாரும் இது யாரும் நம்ப போகிறதும் இல்லை ஆனால் இது ஒன்று இருக்குது பார்க்குறவங்க இதை நம்ப தைரியமாக நம்புங்க இதுக்கான முறையான பயிற்சி எடுத்துவங்க அக்கு பஞ்சரும் இதுவும் வேறு வித்தியாசம் கிடையாது ரெண்டும் ஒன்று தான் வேறு நான் நம்ம வேறு நாடுகளில் இதை வேறு மாதிரி பயன்படுத்துகிறாங்க நம்ம ஊரில் இது வறுமக்கலை இது பெரிய அளவுகள் இல்லாமல் போச்சு அங்கே வர்மக்கலைன்னு அதை கற்றுக்குற காலேஜே இருக்குச்சு வறுமக்கலைங்கிறேன் இது அக்கு பஞ்சரை கற்றுக்கிறதுக்கு அது காலேஜு அது படிப்பெல்லாம் எல்லாமே ஆயிடுச்சு வறுமக்கலையை வந்து இப்போ தான் நம்ம இதில் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பெரிய அளவுக்குன்னு வரல இது ஒரு டாக்டர்களுக்கே மிகப்பெரிய உயர்ந்தது இது ஏன்னா மருந்து மாற்றுட்டே இல்லாமல் ஒருத்தரை சரி பண்ண முடியும் சாதாரண கை காலை பிடிச்சி ஒரு இடத்துல பிடிச்சி அழுத்தி விட்டு சில மூலிகைகளை தடவி விட்டு இல்லை அந்த மூலிகைகளை தயலம் செஞ்சு பல மூலிகைகளை சேர்த்து தயலம் செஞ்சு தடவி விட்டு சரி பண்ண முடியுங்கிறது ஆரம்பகட்ட காலத்திலேயே உங்களுக்கு புரியுதுங்களா எந்த எவ்வளோ பெரிய நோயுமே தடவே சரி பண்ணிட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள் மருந்தும் தேவைப்படுது இது எல்லாமே சித்திரங்களால் தான் உங்களுக்கு புரியுதுங்களா அவங்க ஒரு வேலை செய்கிறாங்கன்னா அது தூக்குதுன்னா அடுத்த கட்டம் அவங்களுக்கு தூக்கம் வராது தூக்கம் வர்றதுனா அவங்களுக்கு ஏது தூக்கம் அட்டமாக சித்தி அவங்களுக்கு ஏது தூக்கம் ப அவங்களுக்கு தூக்கு பகலும் கிடையாது இரவும் கிடையாது பூமிக்குள்ளே உட்காந்துருக்கணும் தானே இரவு பகல அவங்க அந்த இடத்துல வரக்கூடியவங்க அப்போ பூமியில் இப்போ பகல் வந்தானே இரவு வந்தானா அந்த மாதிரி அப்போ அவங்க வந்து அத்தனையும் ஆறாஞ்சு எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிருக்காங்க அப்போ ஒன்று ஒன்று ஒரு ஒரு விஷயம் அது மைனஸ் ஆகுதுன்னா அது ஏன் ஆகுது ஏன் ஆகுதுன்னு சொல்லி எப்படியும் அதை நோண்டி நொங்கெடுக்குன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி எடுத்து கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் நம்ம சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி நம்மளுக்கு உள் மருந்தால் அதுக்கப்புறம் கொடுப்பாங்க அது வந்து இயற்கையான மருந்து உடம்புக்கு எந்த சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது ஓகேவா மைடியர் பிரின்ஸ் பாய் நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம் ஓகே மைடியர் பிரின்ஸ் பாய் தேங்க்யூ